தென் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசான மழையும், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அதனைத் தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகம், புதுவை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு குமரிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அது அங்கே தெற்கு அரபிக்கடல் பகுதியில், நம்ம பக்கம் ஒன்று அது ஒன்று கேரளா பக்கமும் வராது, அதாவது அந்த பக்கம் தான் நடக்கும். ஆமாம், அதனால் நமக்கு இந்த பக்கம் வராது. தென் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசான மழையும், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அதனைத் தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகம், புதுவை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சீசனல் மொத்தமாக 44 சென்டிமீட்டர் கிடைக்கணும் தமிழகத்துக்கு. அதில் வந்து நமக்கு 45 வந்துருக்குது. இப்போ 3 விழுக்காடு அதிகம் மொத்தமாக. இப்போ சீசனல் இந்த சீசனுக்காக வர வேண்டிய அந்த மழையும் வந்து போச்சு, எல்லாமே வந்து சென்னைக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து டிஃபிஷியன் 17% இருக்குது குறைவு, 17% குறைவு சென்னை. அதாவது இது வந்து நார்மல், 17%ன்றது நார்மல். ஏன்னா -19 வந்தாக்கா அது வந்து டெஃபிஷியன்னு எடுத்துக்குவோம். இப்போ என்ன 17க்குள்ளே இருக்கிறதுனால இது நார்மலில் தான் இருக்குது. ஸோ அதிகமாக இயல்பை விட 3% அதிகம் நமக்கு. அதாவது மொத்தம் சீசன் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கினா கூட நமக்கு இப்போவே வந்து 3 வந்து அதிகமாக இருக்குது. 3 விழுக்காடு அதிகமாக இருக்குது. 24 மணி நேரம் நாளை இன்னையிலேருந்து நாளை வரையும் போக வேண்டாம் குறைவு. இப்போ நீங்கள் மழை குறைவுன்னு அதிக பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறது வந்து புதுச்சேரி, 33 விழுக்காடு குறைவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், அதில் வந்து 28 விழுக்காடு குறைவு. அப்புறம் மூன்றாம் இடத்துல இருக்கிறது பார்த்தா வேலூர், 26 விழுக்காடு குறைவு. நான்காவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, 24 விழுக்காடு குறைவு.